Hi friends, welcome to our channel Krishnagiri ponnu. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது weight loss பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த டேல நம்ம என்னென்ன எடுக்குறோம், என்னென்ன சாப்பிடுறோம், என்னென்ன வொர்க் அவுட் பண்றோம் அப்படிங்கறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். மார்னிங்ல இருந்து weight loss drink நானே என்னோட பையன் என்னோட சிஸ்டர் மூணு பேரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னோட பையன் ஆர்லி மார்னிங் எழுந்திரிச்சு weight loss drink எடுத்துட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டான். இன்றைக்கி டே வந்து அவனுக்கு ரொம்ப பிஸியாக போச்சு. ஸோ அவன் நிறைய டைம் என்னால் காட்ட முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் அவனோட வெயிட்டு அவனோட இதை நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அவன் கொஞ்சம் பிஸியாகிட்டான். ஸோ அவனை வந்து என்ன சரியாக காட்ட முடியல. பட் என் சிஸ்டர் என் கூடவே இருக்கனால அவங்களோட எல்லா இதுவுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி மேலே ஆல் அப்படிங்கிற பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மார்னிங் எழுந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் நம்ம வெயிட் செக் பண்ணணும். வெயிட் செக் பண்ணிடலாம். வி செக் பண்ணிடலாம் வெயிட்டு. சூப்பர் அபி, இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. டைரி எடுத்து நோட் பண்ணுங்க. 300 கிராம் குறைஞ்சிருக்கா. பேனாவை காணுமா? சரி, இது பேனை எடுத்துக்கலாம். வெயிட் செக் பண்ணிடலாமா? நேற்று நீ வெளியே போயிருந்ததுனால வெயிட் செக் பண்ணல. டே 16 போட்டு இங்கே எழுத டே 16. ஓகே, அபிக்கு முன்னே செக் பண்ணிட்டோம். ரெண்டு பேரோட வெயிட்டும் செக் பண்ணியாச்சு. வேந்தந்து கொஞ்சம் வேரியேஷன் வருது. பட் என்னோடய சிஸ்டர்ஸ் ரொம்ப அழகாக வெயிட்டு குறைஞ்சிட்டு வருது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் மார்னிங் எந்திரிச்சு இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில ஒர்க் அவுட் நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். கண்டிப்பாக வந்து ஸ்கிப்பிங் பண்ணுவோம். ஸ்கிப்பிங் விளையாடுறது எங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதனால் நாங்கள் ஸ்கிப்பிங் விளையாடிட்டுருக்கோம். நான் விளையாடுவேன், என்னோடய சிஸ்டரும் விளையாடுவாங்க, என்னோடய பையனும் வந்து ஸ்கிப்பிங் விளையாடுவாங்க. ஸ்கிப்பிங் எல்லோரும் விளையாடலாமா அப்படின்னு கேட்டால் நார்மலாக இருக்கிற எல்லாருமே விளையாடலாம். பட் உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் விளையாட வேண்டாம். அது போல் நிறைய ஒர்க் அவுட் இருக்குது. நமக்கு ஆம்க்கு, நம்ம தைக்கு, ஹிப்புக்குன்னு தனித்தனியாக வந்து எக்ஸசைஸ் இருக்குது. நம்ம மசில்ஸ் நம்ம நல்லா டைட்டாக வச்சுக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணால் தான் வெயிட்டு குறையுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால் வந்து நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவோம். அந்த நாளை வந்து நமக்கு சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாம் ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக இருந்தால் அப்படி தான் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய நாள் வந்து ரொம்ப நல்ல சுறுசுறுப்பாக வேகமாக நல்லா நடக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மஸ்ட்டாக வச்சுருக்கோம். மார்னிங் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு எடுத்து முடிச்சுட்டு எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா டீ எடுத்துக்கிட்டோம். பொட்டா டீ தான் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் வந்து பட்டா டீ தான் எடுத்துக்கிறோம். சுகர் எதுவும் அதில் சேர்க்குறதில்ல. பட்டா டீனா என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டீ போட்டுட்டு நம்ம சர்க்கரைக்கு பதிலாக பட்டர் சேர்த்து நம்ம போடுறது தான் பட்டர் டீ. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்கு அது தனியாக வேணும், எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள். நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அதை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் சிட்டா ஜெரீனா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் அந்த மாதிரி தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட்டுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டில் தான் வந்து எங்களோட வெயிட் லாஸ் அப்படிங்கிறதே ரொம்ப மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து முட்டைக்கோஸில் வந்து துருவி சாதம் மாதிரி செஞ்சுருந்தேன். நம்ம ஆல்ரெடி வந்து காலிஃப்ளவர் சாதம் காமிச்சிருந்தேன். அதே போல் வந்து முட்டைக்கோஸில் வந்து இன்னைக்கு செஞ்சுருந்தேன். கூட வந்து கத்திரிக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். தயிர் இதுதான் எங்களோட
லஞ்சாக இருந்தது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த கத்திரிக்காய் பொரியல் எப்போவும் போல் நம்ம நார்மலாக செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நார்மலான கத்திரிக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். டேஸ்டியாக இருக்கும். பட் என்ன, நான் இந்த மெனுவை ஷூட் பண்ணணும்னு நினச்சேன், பட் எனக்கு கொஞ்சம் பிஸி ஒர்க் இருந்ததால் என்னால் வந்து பண்ண முடியல, உங்களுக்கு அந்த மெனுவை காட்ட முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் செய்யும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் என்னோடய சிஸ்டர் முதல்லே சாப்பிட்டாங்க, என்னோடய பையன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டான். ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் ஷெட்யூல் மாறி இருக்குது, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேங்க. ஸோ அதனால் மாறி மாறி தான் வந்து எங்களோட ஷெட்யூல் போயிட்டுருக்கு. எத்தனை மணிக்கு சாப்பிடலாம், எத்தனை டைமுக்குள்ளே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 9 to 9:30 சாப்பிட்டுடுங்க. 8:00 சாப்பிட முடிஞ்சாலும் 8 to 9:30 சாப்பிடுங்க. பட் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து 9 to 9:30 தான் இருக்குது. 9 to 10:00 நாங்கள் சாப்பிட்டுடுவோம், அப்படி தான் போயிட்டுருக்கு. எங்களோட லஞ்ச் இப்படி தான் முடிஞ்சுது. ஈவினிங் அகைன் பார்த்திங்கன்னா நாங்கள் டீ எடுத்துக்கிட்டோம், பட்டர் டீ தான் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கு விளையாட வந்து எங்கேயும் போகலை நாங்கள், ஏன்னா வந்து கிளைமேட் ஒரு மாதிரியாக இருந்தது, அதனால் வந்து விளையாட எங்கேயும் போகல. நானும் வந்து கடையில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், அதனால தான் வந்து எங்களால் விளையாட எங்கேயும் போக முடியல. லஞ்ச் எத்தனை மணிக்கு நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னா 2:00 எடுத்துப்போம். 1 to 1:30 to 2:00 நாங்கள் லஞ்ச் எடுத்துப்போம். இந்த மாதிரி தான் எங்களோட ஷெட்யூல் போயிட்டுருக்கு. நைட்டு பார்த்திங்கன்னா 9:00 to 9:30 அந்த மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம். என்னோடய சின்ன பையன் வந்து டீ குடிக்கும்போது இவங்ககிட்டலாம் பிஸ்கெட்டை காமிச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தான், அவனுக்கு அதுதான் வேலை. ஏன்னா அவன் பிஸ்கெட் சாப்பிடுவான், அவங்க வந்து பொட்டா டீ தான் எடுப்பாங்க, நான்லாம் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்கள விளையாட்டு பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா அவன் சின்ன பையன் இல்லையா, ஸோ அதனால் அவங்கள அந்த மாதிரி விளையாட்டு காமிச்சிட்டு இந்த மாதிரி இருப்பான். எங்களோட ஈவினிங் இப்படி தான் முடிஞ்சது. நைட்டு டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான முட்டை தான். முட்டை சும்மா காலையில் ஊற்றி நான் வந்து மிளகாய் பொடி கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து கொடுத்தேன். இது மட்டும்தான் என்னோடய சிஸ்டரோட டின்னராக இருந்தது. என்ன, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு பசிக்கலை, நான் ரொம்ப லைட்டாக சாப்பிட்றேன், எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க நான் ஒரு முட்டை சாப்பிட்றேன் அப்படின்னு. ஒரு முட்டை சாப்பிட்டா உங்களுக்கு பத்துமா, உங்களுக்கு போதுமா, அது வந்து போதுமானதாக இருக்காது. ஸோ நீங்கள் சாப்பிட்றத வந்து வயிறு நிறைய சாப்பிட்லாம். என்னுடைய சிஸ்டருக்கு இன்றைக்கி அந்த முட்டையே போதும், எனக்கு சுத்தமாக பசிக்கலை, நான் லைட்டாக எடுத்துக்கிறேன், எனக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் உங்களுக்கு அவ்வளோ கொடுக்குறேன். அதனால் நீங்கள் எவ்வளோ உங்களால் சாப்பிட்டா உங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குமோ, எனர்ஜியாக இருக்குமோ அந்த மாதிரி இருங்க. தயவு செய்து பட்டினியாக இருந்து உடம்பு குறைக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க, அது ஒரு நல்ல வே கிடையாது. நீங்கள் சாப்பிடுங்க, சத்தான சாப்பாடாக சாப்பிடுங்க. நம்மளோட ஃபுட்டில் என்னென்ன பேலியோவில் என்னென்ன ஃபுட்டு அலௌடு இருக்கோ அந்த ஃபுட்டை நம்ம கரெக்டான விதத்தில் எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக நம்ம டயட்டை மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இருக்கும்பொழுது தான் நம்மளோட வெயிட் லாஸும் நமக்கு ஆகும், நம்ம எனர்ஜியாகவும் இருப்போம். கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து இவ்வளோண்டு சாப்பிட்டுட்டு நான் இருக்கேனா, நீங்கள் காய் கூட எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து டயட்டாக இருங்க. அண்ட் நைட் அகைன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துப்போம். தேன் வந்து எல்லாத்துலேயும் கலந்துக்கலாமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. தேன் வந்து எல்லாத்துலேயும் கலக்க வேண்டாம் சிஸ்டர், வெயிட் லாஸ் ட்ரிங்க் அதுக்கு மட்டும் நம்ம தேன் எடுத்துக்கலாம். இந்த லெமனு சீரகம் இஞ்சி இந்த இதுவோட தேன் சேரும் பொழுது தான் அது வெயிட் லாஸ்க்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒரு சாலட் பண்ணுறேன் அதில் நாங்கள் தேன் கலந்து சாப்பிட்றோம் அப்படிங்கும் போது வந்து அது வந்து கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ இது மாதிரி நம்ம சாப்பிடும் போது தான் கண்டிப்பாக அது வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தேன் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள், வேறு எதுக்கும் ஆட் பண்ணாதீங்க. நானும் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துப்பேன். உங்களோட டயட்டை நீங்கள் எப்படி சிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் காலையில் நைட்டு கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துப்பேன். டீ எப்பயுமே நான் வந்து சர்க்கரை இல்லாமல் தான் டீ குடிப்பேன், பட்டர் டீ தான் குடிப்பேன். ஏன்னா அது எனக்கு பழகிருச்சு, அதனால் நான் பட்டர் டீ தான் குடிப்பேன். ஆயில் ஃபுட்டு நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன், மற்றபடி லோ கார்பில் நான் எடுத்துப்பேன். இப்படி தான் என்னோடய வெயிட்டை நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் நான் வெயிட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் வந்து ஃபங்க்ஷன் போனால் இல்லை நானும் ஆயில் ஃபுட் எடுத்தேன்னா எனக்கும் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஸோ அதில் தான் என்னோடய வெயிட்டை நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணேன், எது எது பண்ணும்பொழுது எனக்கு ஆமை அப்புறம் தை ஹிப்பு எல்லாமே வந்து இன்ச் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இந்த 30 days வெயிட் லாஸ் எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 30 days வெயிட் லாஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபைனலாக அடுத்து நம்ம பண்ண போகிறது எல்லாமே வந்து எக்ஸசைஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.